வெல்கம் டு பிளைண்ட் சொசைட்டி யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ நம்மளாலும் செய்தி தொகுப்பாளராக மாற முடியும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் அப்ளிகேஷனோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டேன், இப்போ நான் நியூஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். கண்வெளி விதைகளை விற்க தினந்தோறும் ஆயிரக்கணக்கான திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் விபத்திலிருந்து காப்பாற்றிய அவசர ஊர்தி ஓட்டுநருக்கு பாராட்டு விழா. ஓட்டுநருக்கு தாராபுரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இதே மாதிரி நம்மளாலையும் நியூஸ் அப்லோட் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள் தான். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட், பட் நம்மளாலையும் யூஸ் பண்ண முடியும். இப்போ அக்கௌண்ட் மூணே பட்டன் தான், ஹோம், அக்கௌண்ட், நியூஸ். நியூஸ் ரெக்கார்ட் பண்ணுற பக்கத்துக்கு வந்துட்டோம். இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கு? நம்ம வந்து ஃப்ரண்ட் கேமராவில் வச்சுக்கோம். இதில் நான் இப்போ நியூஸ் ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து 5 செகண்டுக்கு மேலே நியூஸ் ரெக்கார்ட் பண்ணோம், அதே மாதிரி 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த நியூஸை நம்ம முடிக்கணும். இது எப்படின்னா டிக்டாக் வீடியோ பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ அந்த இமேஜ் சவுண்ட் வந்ததில் அதில் வந்து டபுள் டேப் பண்ணிக்கணும். வெல்கம் டு பிளைண்ட் சொசைட்டி. Once again, welcome to Blind Society. நெட் ஸ்லோவாக இருக்கனால அப்படியே லோட் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது அவ்வளோதான். இப்படி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, அடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போகும். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சரிபார்த்து பதிவு செய்யவும் அப்படின்னு சொல்லும் அந்த பட்டன் தான் அப்லோட் பட்டன். அதை கொடுத்தீங்க அப்படின்னா நியூஸ் வந்து அப்லோட் ஆகிடும். அதுக்கு வந்து நம்ம கீழே டைட்டில் கொடுக்கணும். டைட்டில் வந்து 120 லெட்டர்ஸ்குள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா எடுத்துக்காது. அதுக்கப்புறம் நம்ம வந்து நாய்ஸ் ரிடக்ஷன்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்ம புதுசாக ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோ கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். அது வந்து ட்ராப்டவுன் மெனுவில் நம்ம இருக்கிற லொக்கேஷன் அதே எடுத்துக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து வேறு டிஸ்ட்ரிக்டு நியூஸ் போடுறோம் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு நம்ம நியூஸ் அப்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் இந்த அப்ளிகேஷன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை சைன்இன் பண்ணும்போது ஃபேஸ்புக்கில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற நியூஸில் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் பார்ப்பாங்க, அதே மாதிரி நம்மளோட நியூஸை நம்மளும் தனியாகவும் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.